இந்த உடம்பு நிறைய கதாபாத்திரத்துக்கு வாடகை கொடுத்துருக்கேன், அதில் விஜய் சேதுபதி ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு காலில் மசாலா போட்ட சுண்டல், வெங்காயம்லாம் போட்டுருக்க சுண்டல் பார்க்கவே லட்சணமாக இருக்க முடியும், அது ரொம்ப அழகாக இருக்கும். அது ஒரு இயக்குனரும் நடிகரும் செட்டில் பேசுறதுக்கு நடுவில் எப்படி உங்களால் பேச முடியும்? இதுவரைக்கும் பண்ண ரோல்ஸ்லேயே உங்களை ரொம்ப மனசுக்கு நெருக்கமாக இருக்கிற ஒரு ரோல் எது? நான் முன்னாடி ஒரு நம்பிக்கை வச்சுருந்தேன், நம்ம வேலை நம்மளை காப்பாற்ற முடியும். விஜய் சார் வந்து பார்த்துட்டு கை தட்டி சிரிச்சிட்டாரு, அப்படி கொண்டாடி தெரியாமல் பெட்டி படிக்க எடுத்துட்டேன், கொண்டாடி தெரியாது, நான் ஓடிட்டேன். நான் இது வரைக்கும் இந்த கேள்விக்கெல்லாம் பதில் கேட்டபோது நான் இது வரைக்கும் வேறு வந்து சொல்லிட்டேன். என்ன பதில் சொல்லிட்டோம்னா, இல்லை ராஜா சார் ஒன்று சொன்னார், அதோட ரொம்ப அழகானது நினைக்கிறேன். ராஜா சார் சந்திச்சப்போ சொன்னார், இந்த உலகத்தில் இப்போ இருக்கிற சினாரியோவில் சினிமாவுக்கான வருங்காலம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? கேம்ப் கோடல் ஃபஸ்ட் ஃபஸ்ட் ஷூட்டிங் போன நான் ட்ரை பண்ணேன், அதே கேம்ப் கோடல் தான் மாஸ்டர் படத்தில் எனக்கு விஜய் சார் ஃபோட்டோ ஷூட். பதில் வந்து செயல் தான், சொல்லில் உயர்ந்த சொல் செயல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி உங்களுடைய செயல் வந்து நீங்கள் செயலில் காட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. அதையும் கடந்து உங்களுக்கு வந்து இந்த இந்த கேரக்டரில் நான் நடிக்கணும், இந்த தயாரிப்பாளர் விட்டுருங்க, இந்த இயக்குனர் இதில் நான் வந்து பண்ணணும் அப்படின்னு ஏதேனும் கனவு இருந்திருக்கா ஆரம்ப காலங்களில்? இல்லை இப்போவும் இருக்கா? அப்படின்னா அது என்னவாக இருக்கும்? ராஜாவை நடிக்கணும் ஒரு ஆசை இருக்குது, ஆனால் எந்த மாதிரி ராஜா? இவர் மாதிரிலாம் ராஜா, ராஜாங்கிற ஒரு காமன் ஆள், ஒரு ரொம்ப ஃபேண்டசைஸாக இருக்குல்ல, அது ரொம்ப ஃபேண்டசியாக ஒரு ராஜா இருக்கா, அப்படிலாம் இல்லாமல் அதில் ரெண்டு எக்ஸ்ட்ரீமும் பண்ண ஆசை இருக்குது. நல்ல ஒரு ஃபேண்டசி வேர்ல்டில் ஒரு ஒரு ராஜா, அப்புறம் ஒரு இயல்பாக இருக்கிற ஒரு ராஜா. எனக்கு அது எக்ஸ்ப்ளோர் ரொம்ப பிடிக்கும். இது வரைக்கும் இந்த கேள்விக்கெல்லாம் பதில் கேட்டபோது நான் இது வரைக்கும் வேறு வந்து சொல்லிட்டேன். என்ன பதில் சொல்லிட்டேன்னா, எனக்கு எல்லாமே பிடிக்கும், ஆனால் ஸ்பெஷலாக ஒரு கதாபாத்திரம் இல்லை, ஜெயிச்சனோட கதையை தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இங்கே சாதாரணமாக குடும்பம் நடத்துகிற குடிசையில் வாழ்கிறவங்க கதையிலையும் அவனும் ஹீரோ தான், அந்த குடும்பத்துக்கு அவன் தான் ஹீரோ, அவங்க கதையும் பண்ண நான் விரும்புகிறேன். அதனால் வந்து அது நிறைய எமோஷன்ஸ் இருக்குது. ஸோ ஸோ யாரெல்லாம் அவரோட பிரச்சனையை வந்து சந்தித்து எதிர்கொண்டு முன்னாடி நான் வந்து அந்த பிரச்சனையில் சூழ்ந்து மாட்டிக்கிட்டு ஒரு முடிவு எடுத்து அடுத்த கட்டத்தில் நவறாங்களோ அவங்கள அத்தனை பேருடைய கதையும் சொல்லலாம், அது இவங்க கதை அவங்க கதைனா இல்லை. ஸோ அதனால் எல்லாம் சொல்லலாம். பட் இப்போது ரீசெண்டாக கேட்கும்போது கிங்காக நடிக்கணும்னு ஆசை இருக்குது, ஆனால் இப்போ நடிக்க மாட்டேன், இப்போ நிறைய படம் வரனால அப்படியே தான் படம் வந்து அப்படி இப்போதைக்கு அதை பண்ண மாட்டேன் நான். அது ஒரு சீசனாக இருக்கு இல்லையா, அந்த சீசனில் அது இருக்க விரும்பலை, அதனால் அது மோஸ்ட்லி பண்ண மாட்டேன். இயக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில் எப்போ வரும்? ஏன்னா இவ்வளவு பெரிய ஒரு பாரதூரமான பல்வேறு விதமான அனுபவங்களை பெற்ற நீங்கள் விஜய் சேதுபதி, இப்போ யாரை பார்த்தாலும் டக்குன்னு ஒரு இயக்குனராக அவங்க வந்து தன்னை வெளிப்படுத்துறத பார்க்குறேன், அந்த மாதிரி ஒரு இயக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஐடியா பயம் இருக்குது? எனக்கு இன்னும் பயம் இருக்குது, அது பெரிய வேலை, அது அது மேலே பெரிய பயம் இருக்குது. என்னால் வந்து அது நான் இது வரைக்கும் அதான் சொல்லுவேன், ஆசை அப்பப்போ வரும், பட் பயம் இருக்குது நிறைய. அது மேலே ரொம்ப ரெஸ்பான்சிபிளான வேலை அது, மேபி ரொம்ப ரூடாக வேணும்னு ஒரு தோணுது. சில சமயம் சீன் பேசிட்டு இருக்கும்போது நானும் டைரக்டர் பேசுவேன், யாரோ பேசினா கத்திருக்கேன் நான். ஒரு இயக்குனரும் நடிகரும் செட்டில் பேசுகிறதுக்கு நடுவில் எப்படி உங்களால் பேச முடியும்? நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பேசி ஒரு வேலையை ஃபார்ம் பண்ணுறோம், கட் வெட்டி கதை, நான் வெட்டி கதை பேசுவேன், இன்னொருத்தர் வெட்டி கதை பேசுகிற பிரச்சனை இல்லை, நான் பேசிட்டுருக்கா அவங்கள்ட்ட பேசிட்டுருக்கேன். நான் வேலை நிமித்தமாக ஒன்று பேசிகிட்ருக்கோம், நான் இயக்குனர் பேசிகிட்டு இருக்கும்போது உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறது வந்து நியாயமில்லை, நியாயமில்லை, நியாயமில்லை. அது எனக்கு அந்த நான் கேட்குறதுதான், ரிகர்சல் டிஸ்கஷன் டேக், அந்த சமயத்தில் மட்டும் பேசாது, மற்ற சமயத்தில் என்ன வேணால் பேசிட்டு. இதுவரைக்கும் பண்ண ரோல்ஸ்லேயே உங்களை ரொம்ப மனசுக்கு நெருக்கமாக இருக்கிற ஒரு ரோல் எது தொடர்? அப்படி சொல்ல முடியாது, நான் இதை சொல்ல இல்லையா, அப்படிலாம் கிடையவே கிடையாது. எப்படி எப்படி சொல்கிறது, எல்லாருமே எல்லா ஒரு ஹிந்தியில் ஒரு இன்டர்வியூ கேட்டாங்க, அப்போ சொன்னபோது சொன்னேன், இந்த உடம்பு நிறைய கதாபாத்திரத்துக்கு வாடகை கொடுத்துருக்கேன், அதில் விஜய் சேதுபதி ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டேன் நான். அவ்வளோ அவ்வளோதான் அதுக்குள்ளே இருக்குது. ஸோ அதனால் ஒரு கதாபாத்திரம் சார்ந்து என்னால் யோசிக்க முடிஞ்சதுன்னா நான் அந்த கதாபாத்திரம் ஆகிட்டேன்னு அர்த்தம். ஏன்னா சகுனியாக ஒரு கேரக்டர் கொடுத்துட்டீங்க, சரி, சகுனியாக வந்து நான் பிஹேவ் பண்ணுற ஒரு கட்டம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அவர் எழுதுனதை தாண்டி சகுனியாக நான் யோசிச்சு ரெண்டு வார்த்தை பேசிட்டாலே நான் சகுனி தான் அப்படின்னு சொல்கிறேன். அது சகுனியாக மாறுற இடம் அதுதான், உங்களை போல் சிந்திச்சு ரெண்டு வார்த்தை பேசினா நான் பர்வீன் சுல்தானா தான் சொல்லுவேன்.
உங்கள் தொனியில் உங்கள் வார்த்தையை நீங்கள் இருக்கிற நீங்கள் பேசின வார்த்தையை பயன்படுத்தி உங்களை மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணுறேன், ஒரு மேடையில் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் மேடையில் பேசின ஒருத்தர் ரெஃபரன்ஸ் கொடுத்து இந்த வார்த்தை பேசுங்க இதான் நீங்கள் பேசுங்க பேசிட்டு இருக்கும்போது அதோடய அது பேசிக்கிட்டே இருக்கும்போது பாதிக்கு மேலே எனக்குள்ளே பர்வீன் சுல்தானை வந்து அவங்களாவே நான் கொஞ்சம் எக்ஸ்டென்ஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அதில் இல்லாத வார்த்தைகளை அந்த இடத்துல நான் பர்வீன் சுல்தானா தான் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ நான் எப்போவுமே இதை சொல்லுவேன் தோழ, இப்போ வந்து மகாபாரதத்தில் இருக்கிற நீங்கள் எவ்வளோ கேரக்டர் சொன்னீங்க, இப்போ ராமாயணத்தில் இருக்கிற கேரக்டர்ஸ், இப்போ சிலப்பதிகாரத்தில் இருக்கிற கேரக்டர்ஸ் இப்போ போட்டிங்கன்னா அப்படியே வரிசையாக தர்மன் ஆகட்டும், துரியோதனன் ஆகட்டும், மண்டோதரி, ராவண, ராம, ஜாம்பவான், யார் வேணாலும் திரிசடை யார் வேணாலும் எடுத்துக்கோங்க, இப்போ யா எல்லா கேரக்டர்ஸும் நமக்குள்ளே தான் இருக்காங்க. சூழல் வரும்பொழுது அவர்கள் வெளிப்படுகிறார்கள். ஒரு நடிகன் அந்த சூழலை ஏற்படுத்தி வெளிப்படுத்தி தன்னுடைய உடல் மூலமாக அதை மொழிப்படுத்தி காட்டுற மாதிரி அந்த வேலை, அந்த வேலை செய்யக்கூடியது. எனக்கு வந்து உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு கேள்வி, இந்த உலகத்தில் இப்போ இருக்கிற சினாரியோவில் சினிமாவுக்கான வருங்காலம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா நீங்கள் சின்ன பிள்ளையில் பார்த்த அந்த திரைப்படம் இன்றைக்கி இல்லை, இவர் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் அந்த திரைப்படமும் இன்றைக்கி இல்லை, இன்னைக்கு வேறு 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 வந்துருச்சு. இன்றைக்கி இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை எனக்கு தெரியல. நான் ரீசெண்டாக அந்த தொல்காப்பியம் வந்து தொல்காப்பியம் செய்யுள்லாம் வந்து என் தமிழ் ஆசிரியர் ஒருத்தருக்கார் டான்னு சொல்லிட்டு லைலா கழிச்சிருக்கார், அவரோட உட்காந்து படிக்க ஆரம்பித்தேன். சும்மா பேர் என்ன? டான் ஆப்பிள், டான் ஸ்டோனி. டான் ஸ்டோனி திருச்சிக்காரர், எங்கள் லைலா காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்கார். சரி. நலன் குமாரசாமியோட நண்பர், எனக்கு கக போல வேலை பார்த்தார் ஸ்டேடியா கொஞ்ச நாள். ஓகே. அவரோட உட்காந்து நான் வந்து சும்மா அப்பப்போ தமிழ் பேசி படிப்போம், நாங்கள் செய்திலாம் படிக்கணும். படித்து பார்த்தப்பறம் ஒரு விஷயம் தெரிஞ்சது, புரிஞ்சது, இல்லை உணர்ந்தது என்னென்னா, எழுதி 2000-3000 வருஷம் ஆச்சு, இன்ன வரைக்கும் இப்படி கனெக்ட் ஆகுது அப்படின்னா இந்த மனசு பயிலுக்கு வந்து டெக்னாலஜின்னு சொல்லி வளர்ந்து வச்சுருக்கேன். இவ்வளோ எமோஷனாக இன்னும் அப்படி தான் ஆகுது, எந்த மாற்றமும் இல்லை, கனெக்ட் அப்படியே இருக்கு. இந்த இது ஒரு இதில் வந்து தலைவன் தலைவை பற்றி எழுதாக இருக்கட்டும், இல்லை 5 நிலங்களை பற்றி, அங்கே வாழ்கிற மக்களை பற்றி சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை இந்த சத்தம் எப்படி வந்து நாங்கள் சொல்கிறதா இருக்கட்டும், எல்லாமே இன்றைக்கி இருக்கிற விட இன்றைக்கி இருக்கிற ரிலேஷன்ஷிப்போட அப்படியே மேட்ச் ஆகுது. அப்படின்னா இவங்க என்னத்தை வளர்ச்சி அடைஞ்சாங்கன்னு தெரியல, அப்போ அப்படியே தான் இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் டெக்னிக்கலாக மாறலாம், அங்கேயும் ஆண் பெண் கதை அதே தான், எமோஷனல் தான் சொல்ல முடியும். ஆமாம், இன்ஸ்டாகிராம் வந்துச்சு, ஃபேஸ்புக் வந்து, ட்விட்டர் வந்துச்சு, அதில் லவ் பண்ணுறாங்களா சண்டை போடாமல் இருக்காங்களா இல்லை ஏதாவது நடக்குதா, அதே தான் நடக்குது. இது லவ் பண்ணி ப்ரப்போஸ் பண்ணிக்கிறாங்க, எல்லாமே அந்த வேறு வேறு தளத்தில் இருக்குதே ஒழிய, ஆனால் அதே மனுஷன் அதே எமோஷனோடு அப்படியே தான் வாழ்கிறாங்க. ஸோ அதைத்தான் கதையாக பண்ண போகிறாங்க. கேமரா ஃபிலிமுக்கு போல் இங்கே இப்போ கார்டு வந்துருச்சு, மெமரி கார்டு வந்துருச்சு, லைட்டு மேபி லைட்டு குறையலாம், இந்த மாதிரி இருக்கலாம். முடிய கதை தானே, சுற்றி இருக்கிறது வேணால் மாறலாம். அன்றைக்கி ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு வேறையா தேவைப்பட்டுருக்கலாம், இன்றைக்கி ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு வேறையா தேவைப்பட்டுருக்கலாம், பட் ஆனால் அதுதானே. அன்றைக்கி கல்யாணம் பண்ணி குழந்தை பற்றி பிள்ளைங்களை வளர்த்து அதுக்கு ஒரு பொருளாதாரம் ஈட்ட போகிற அதே தான் சூழல், எவ்வளோ நாளாலும் அப்படி தான் ஆகப்போது. ஸோ அதை தான் நான் கதையாக சொல்ல முடியும். கண்டிப்பாக பிரச்சனை வந்து பிரச்சனை இருக்கும், முன்னாடி பிரச்சனை வந்து சேபோட் பஞ்சு மில்லில் வேலை பார்த்தோன்னு பிரச்சனையாக இருக்கும், இன்றைக்கி வந்து சாஃப்ட்வேர் பிரச்சனை, இதில் அந்த பிரச்சனை பிரச்சனை தானே. என் நாயகர் வந்து பஞ்சமில் வேலை பார்த்துருந்தாரு, அங்கே ஒரு பிரச்சனை வந்து இல்லை தோழர். இப்போ நான் வந்து அதில் கொஞ்சம் முரண்படுறேன். என்னென்னா, ஒரு 30 கருத்துக்கள் தவிர்த்து இந்த உலகத்தில் பேசப்பட வேண்டியது வேறு எந்த கருத்தும் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு 50-60 வருடங்களுக்கு முன்னாலேயே ஆய்வு வந்து சொல்லுது. இருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய சினாரியோவில், இப்போ என்னுடைய தாயார் என்கிட்ட சொல்லுவாங்க, குழந்தைக்கு ஹை டேஸ்ட்டை கொடுக்காதீங்க. இப்போ ஹை டேஸ்ட்டை கொடுத்துட்டோம்னா, இப்போ சக்கரை பால், பாலில் சக்கரை கலந்து குழந்தை கொடுத்துட்டோம்னா அது தாய்ப்பால் குடிக்காது. சாக்லேட் வந்து ஹையஸ்ட்டு டேஸ்ட், ஹையஸ்ட்டு டேஸ்ட் அது கொடுத்துட்டிங்கன்னா அது நார்மலான ஃபுட்டு சாப்பிடாது. இப்போ நம்ம குழந்தைகள் நம்முடைய ரெகுலரான நம்முடைய நேட்டிவ் தொடர்பான எந்த ஃபுட்டையும் இப்போ வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து சாப்பிட்றதுல அவங்களுடைய சாப்பாடு முறையே மாறி இருக்குது. அப்படி ஒரு விஷயம் வந்து டோட்டலாக மாறி இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க முடியலை. ஒன்று நான் முடிச்சிடறேன். இப்போ ஒரு படம் வருதுன்னு சொன்னால் ஒரு கிளைமேக்ஸ் தான் இருக்கும், இப்போ வந்து மல்டி கிளைமேக்ஸ் இருக்குது. இப்போ மைனா படம்னு எடுத்துட்டிங்கன்னா அதில் ஒரு 3 கிளைமேக்ஸ் கொடுக்குறாங்க, ஒரு கிளைமேக்ஸ் அடுத்து போகிறோம், அடுத்து போகிறோம், அடுத்து போகிறாங்க. என்னென்ன ஹை டேஸ்ட் வந்து இந்த ஜெனரேஷன் விரும்ப ஆரம்பித்ததுக்கு பிறகு அவர்களை ஒரு நிலையில் நிறுத்தி ஒரு காலகட்டத்தில் வந்து தீபாவளிக்கோ இல்லை பொங்கலுக்கோ மட்டுமே படம் பார்த்து கொண்டிருந்த அந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் இப்படி இப்படி மாறிட்டு வருது. அந்த
ஹை டேஸ்ட்டுக்கு பழக்கப்பட்ட இந்த ஜெனரேஷன் இனி வருங்காலங்களில் சினிமாவை எப்படி ரிசீவ் பண்ணும், உங்களை மாதிரி தத்துவார்த்தமான உலகத்தை நேசிக்கிற மக்களை நேசிக்கிற கலைஞர்கள் உள்ளே இருக்கிறீங்க, அதனால் நான் கேட்குறேன். இல்லை நான் கண்டென்ட்டை கேட்கல, எனக்கு புரிஞ்சிச்சு. இப்போது காலம் மாற்றதுக்கு ஏற்ற மாதிரி சினிமா எப்படி மாறுதோ அந்த சினிமாவை, இப்போ நீங்கள் ஒரு சினிமா, இப்போ நீங்கள் ஒரு சினிமா பார்த்துருக்கோம், நேற்று சினிமா பார்த்தோம், நாளைக்கு ஒரு சினிமா வருது, நாளைக்கு இருக்கிற சினிமாவை இன்றைக்கி இருக்கவங்க எடுக்க போகிறான் இல்லையா. நாளைக்கு நீங்கள் நாளைக்கு நம்மளாம் சேர்ந்து பார்க்க போகிற ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்க்க போகிற படத்தை இன்றைக்கி இருக்கிற 20 வயசு பையன் எடுப்பான், இல்லை ஒரு 18 வயசு பையன் எடுப்பான் இல்லையா. அவன் அன்னை அவனோட சூழல் என்ன இருக்கோ அது, அப்போ அன்றைக்கி இருக்கிறவங்க அந்த ஆடியன்ஸ் அது தயாராக இருப்பாங்க, அந்தந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி மக்கள் உருவாகிறாங்க, படம் அப்படி தான் உருவாக போகுது. அப்புறம் நீங்கள் இன்னொரு வார்த்தை சொன்னீங்க, தீபாவளி பொங்கலுக்குலாம் காத்து இருந்து படம் பார்த்த அந்த ஒரு ஹை டேஸ்ட்டு இப்போ நிறையா கொடுக்க கொடுக்கது, எந்தெந்த சூழலில் எப்படி இப்படி இருக்கோ அந்தந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி மக்கள் மாறி. இப்போ நான் வந்து இது நடந்து போயிட்டு இருந்தேன், சைக்கிளில் போனேன், குஷியாக இருந்தேன், பைக்கில் போக ஆரம்பித்தேன், காரில் போக ஆரம்பித்தேன், ஆனால் அந்தந்த வாழ்க்கை ஏற்ற மாதிரி பழகிடுறேன். அந்த சூழல் அந்த சமயத்தில் சொசைட்டி மாறிடும், அதோடய ரிஃப்ளெக்ஷன் மாற்றி மாற்றி இருக்கும்போது என்னோட நம்பிக்கை சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி படம் எடுக்கப்படும், அதுக்கேற்ற மாதிரி டியூன் ஆகிடுவாங்க. அப்புறம் இப்படி எடுக்கும்போது ஒரு ஸ்டேஜ் வந்து ஹை டேஸ்ட்டு போர் அடிக்கும்ல, போர் அடிக்கிறவன் மெல்ல வேறு தளத்துக்கு போகும்போது அவன் வேறு எனர்ஜியை பாஸ் பண்ணுவான், அப்போ அது தன்னை அது சரி பண்ணிக்கும். ஒன்று தொடர்ந்து எக்கோ அது தன்னைத்தானே சரி பண்ணிக்கும், தன்னைத்தானே எவால்வ் ஆகிடும், தன்னைத்தானே சரி பண்ணிக்கும். கணக்கு மாதிரி தான் அவங்க தேவை என்னன்னு சொசைட்டி க்ரியேட் பண்ணுது, அதுக்கு ரியாக்ஷன் எடுக்கும். இல்லை ராஜா சார் ஒன்று சொன்னார், அதோட ரொம்ப அழகானதுன்னு நினைக்கிறேன், ராஜா சார் சந்திச்சப்போ சொன்னார், அன்னக்கிளி படம் வந்தபோது அவர் ராஜா சார் மாமனின் படத்தில் வீட்டுக்கு வந்தப்போ சொன்னார், அன்னக்கிளி படம் வந்தபோது வந்து படம் வந்துருச்சு பெரிய ஹிட்டு, சாந்தம் சர்ச்சு பக்கத்தில் பீச்சு அன்றைக்கி வந்து குடிசைங்களா அந்த நடந்து போகிற பாதை இருந்து தான் போயிட்டுருக்கும்போது ரேடியோவில் அன்னக்கிளி பாட்டு போடுறாங்க, ஒருத்தங்க வந்து சொன்னாங்களாம் ரேடியோவில் அன்னக்கிளி பாட்டு போடுறாங்கன்னு சொன்னேன், மாற்றி மாற்றி வச்சாங்களாம் போய், ஆனால் அவங்களுக்கு இவர் தான் இளையராஜான்னு தெரியாது. போயிட்டுருக்க பாட்டு கேட்குது ராஜா சார், அது ஒரு கேட்கவே ஒரு மாசாக இருக்குது சொல்லிட்டு சொன்னார், நான் பாடலை உருவாக்கிய பிறகு ரசிகர்கள் வரல, ரசிகர்கள் ஏற்கனவே உருவாக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் நான் பாடல் உருவாங்க, அப்போ டிமாண்ட் ஆல்ரெடி க்ரியேட் ஆகிடுச்சு. அப்படி தான் இதுவும், இவங்க ஒரு எனர்ஜி இங்கே அங்கேருந்து பாஸ் பண்ணுறதும் அவங்க ரிசீவ் பண்ணி அவங்க அதுக்கு ரியாக்ட் பண்ணுறதும், ஏன்னா சொசைட்டிலேருந்து போகிற ஒருத்தன் தானே படம் பண்ணுறான், படம் பண்ணுறவன் எங்கேருந்து வரல இல்லை, இங்கேருந்து போகிற ஒருத்தன் தான் படம் பண்ணுறான், அவன் ஒன்றத்தை கொடுக்குறான், அது ஒன்றத்தை பார்க்குறாங்க, நேற்று ஒரு படம் பார்த்தாங்க, இன்றைக்கி ஒரு படம் பார்க்குறாங்க ஆடியன்ஸு, என் வீட்டில் என்ன வீட்லேயே ஃப்ரெண்ட்ஸ் நல்ல படமாக உடனே ஷேர் பண்ணுறேன், உடனே உட்காந்து பார்க்குறாங்க, கதையில் பார்க்குறாங்க, கேட்குறாங்க, பேசிக்கிறாங்க, இது இவங்க பழகிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. முன்னாடி நமக்கு அது பழக்கம் இல்லை, முன்னாடி நான் சின்ன வயசில் இருக்கும்போது 6வது படிக்கும்போது டீட்டெயில் சண்டே தான் ரெண்டு படம், மொழி புரியாத ஹிந்தி படம் ஓடும் இல்லை பெங்காலி படம் ஓடும் மலையாள படம் ஓடும், ஆனால் ரெண்டு படத்தையும் உட்காந்து பார்ப்போம், ரொம்ப ஆர்வமாக இருக்கும். என்றைக்கா வரணும் படம் பார்க்குறேன்னா ஒரு பெரிய இது மாதிரி இருக்கும், கீழ் வீட்டுக்காரங்க சேர்த்து விசிஆர்லாம் வாங்கிட்டு வந்து ஒரு 10 பேர் உட்காந்து சாப்பாடெலாம் போட்டு வச்சுக்கிட்டு உட்காந்து படம் பார்க்குறது. எங்கள் ஊரில் வந்து திருவிழாவுக்கு எதுக்கும் வந்து ரோட்டில் தெரிய கட்டி படம் போட்டிருக்காங்க, பார்த்துருக்கேன். அங்கே பெரிய மில்லுன்னு பெரிய மில் இருக்குது, அங்கே வந்து மாஸ்கோட எப்பயும் நினைக்கிறேன் அந்த 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 மில்லுக்காரங்க வந்து அங்கே படத்தை வந்து இலவசமாக ஓட்டுவாங்க, பெரிய கிரவுண்டில் ஓகே ஒரு படத்தை வாங்கி ஓட்டுவாங்க, அது போய் இப்போ வேடிக்கை பார்த்துட்டு வந்திருக்கேன். ஸோ அதுவும் அந்த இடத்துல அது இருந்தது, அன்றைக்கி அப்படி இருந்தோம், இந்த இடத்துல இப்படி இருக்குது, இன்றைக்கி இப்படி இருக்கிறாங்க, ஆனால் பார்த்துட்டே இருக்காங்க, அவங்க இன்ட்ராக்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க, அவங்க அதை பயன்படுத்துகிறாங்க. அந்த படம் நீங்கள் பார்க்குறோட நிற்கலையே, அந்த படத்தை எடுத்து அவன் ரீல்ஸ் பண்ணுறான், அதை இன்ஸ்டாகிராமில் யூஸ் பண்ணுறான், அவன் அதை எடுத்து ப்ரப்போஸ் பண்ணுறான், வியாபாரமாக்குறான், இப்படி நிறையா ஃபார்மில் அது இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனால் அவங்க இன்ட்ராக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ தென்மேற்கு பருவக்காற்றில் முருகன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர், சேதுபதிக்குள்ளே அந்த முருகன் இப்போவும் இருக்கானா? ஆமாம், அவன் எப்பயுமே இருப்பான், அவன் பாவம். அவன் அவனுக்கு வந்து அந்த முத முதல்ல எக்கோ கேள்வி கேட்டேன், முத முதல்ல வாய்ப்பு வந்தோன்னே அவன் அவன் அடைஞ்ச அந்த சந்தோஷத்துக்கு வந்து அளவே இல்லை. அன்றைக்கி அவனை சுற்றி கொண்டாடுறதுக்கு யாரும் இல்லைனாலும் அவன் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தான். அந்த முருகன் என் வீட்டில் ஒரு கேள்வி வச்சுருக்கேன், அவன் பேர் முருகன் அக்கா, நான் வந்தவொடனே அவனை வாரி அணைச்சேன், சேர்த்துக்கிட்டான் அவன், அவன் பேர் முருகன். ஸோ அவன் ஞாபகமாக வச்சது அந்த முருகன் இன்னுமே என் கூட தான் இருக்கிறான், ரெண்டு வருஷமாக 1.5 வருஷம் ஆச்சு. ஸோ அந்த முருகனை தான் வச்சு தான் இங்கே வச்சேன். அந்த மாதிரி அந்த கேரக்டர் வந்து உங்களை ரொம்ப உள்ளுக்குள்ளே அந்த மாதிரி பாதிக்கிற மாதிரி ஒரு ஆளை வந்து உள்ளுக்குள்ளேயே உயிரோட்டமாக உயிர்ப்பாக வச்சுருக்கிறது அப்படிங்கிறது வந்து உங்களை இயக்கிறதுக்கான சக்தியாக நான் வந்து நான் கருதுறேன். எவ்வளவோ வருத்தங்கள், எவ்வளவு துரோகங்கள், எவ்வளவு சூழல்கள் கீழே போனாலும்
அல்ல அந்த அவன் அவன் இன்னமும் அப்படியே தான் இருக்கான். அவன் முத முதல் வாய்ப்பு தேர்ந்தவன் கேம்பு கோடல ஃபஸ்ட் ஃபஸ்ட் ஷூட்டிங் போனேன் ட்ரை பண்ணி, அதே கேம்பு கோடல் தான் மாஸ்டர் படத்தில் எனக்கு விஜய் சாருக்கும் ஃபோட்டோ ஷூட் எடுத்தோம். அன்றைக்கி போகும்போது 250 ரூபா சம்பளம் எனக்கு. டிஷம்னு ஒரு படம் முதல் வேறு ஒரு ஹீரோ நடித்தார், ஜீவா சார் நடிக்கிற மாதிரி வேறு ஒருத்தர் அசோக்னு ஒருத்தர் சேர்த்தாங்க. என்ன தெரியல ஒரு 10-15 நாள் போச்சு. அப்போ அப்பாஸ்லாம் இருந்தார், அந்த கதை என்னென்னு தெரியாது. பட் அப்போ நான் ஜூனியர் ஆர்டிஸ்ட். ஸோ அதே கேம்பு கோடலில் திரும்பிக்கிற வருஷம் கழித்து மாஸ்டர் படத்துக்காக போகிறேன் நான். போகும்போது எனக்கு அப்படியே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஸோ அது அப்போ ஒரு ஒரு முறை இந்த மாதிரி போகும்போதெல்லாம் அப்படியே ரொம்ப நல்லாயிருக்கும். என்ன சொல்லுவது, அந்த ஃப்ளாஷ்பேக் போயிட்டு வரீங்களே, அந்த ஞாபகத்தில் போயிட்டு வரீங்களே, அப்போ அவனாக இருக்கிறது. இன்னமும் அந்த தென்மேற்பருவ காட்டில் இந்த விஜய் சேது தேடுறேன். ஏன்னா அவன் ரொம்ப இன்னசென்ட், அவன் இப்போ இருக்க ரொம்ப கரப்ட் ஆகிட்டான். அவன் ரொம்ப இன்னசென்ட், அவனுக்கு எதுவுமே தெரியாது. அவனுக்கு பெருசாக பணம் அப்படிலாம் எதுவுமே தெரியாது. அவன் ஆகிட்டான்டா ஐயோப்பா, இனிமேல் நம்ம கலர்லேயும் எழுதிடுவாங்க, நம்ம இவர் படம் நடிச்சிட்டாரு எழுதுவாங்க அப்படிலாம் இருந்தது. அந்த அவன் ரொம்ப பாவம், க்யூட் சொல்லுவாங்க. காலையில் எழுந்திருப்பான் வாட்டுக்கு, அந்த நடந்து தேனி இன்டர்நேஷனல் ஹோட்டல் அங்கிருந்தேன், நடந்து போய் முக்கில் டிக்கெட்டில் கேசரியும் சுண்டலும் வைப்பாங்க. ஒரு டீ சாப்பிட்டுட்டு பிஸ்கட் டீ சாப்பிட்டு ஒரு தம் அடிச்சுட்டு அந்த ஒரு கேசரி சாப்பிட்டோம். அவட்ட வெயிட் பண்ணிருப்பான். ஆனால் அவனுக்கு வந்து ஷூட்டிங் லேட்டாக போக மாட்டான், கரெக்ட் இப்போ இருக்கவன் லேட்டாக போகிறான், ஒரு அரை மணி நேரமாக லேட்டாக போவான். 4 மணி சொல்லிட்டு போவேன், நான் 9 மணினா 9:30 வந்துடுறேன் அப்படி சொல்லிவிடுவேன். நான் இஷ்டத்துக்கு போக மாட்டேன், ஒரு அரை மணி நேரம் அப்படி இருக்கும். சில சமயம் ரொம்ப முக்கியமாக போயிடுவேன் நான். காலைல 6 மணின்னு சொன்னால் 6:30 4 மணின்னு சொன்னால் நான் காலைல 4 மணி சொன்னால் 4 அப்படி ஆகும். எஜ்ஜில் போகிற சோம்பேறி நான் கொஞ்சம். ஆனால் அவட்டில் முத போட வாய்ப்பு, பொண்டாடி தெரியாமல் பெட்டி படிக்க எடுத்துட்டேன், பொண்டாடி தெரியாது, நான் ஓடிட்டேன், நான் நான் போன தெரிஞ்ச விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு பிள்ளைகளோடு அவள் வந்து பார்க்கில் விளையாண்டுட்டு இருந்தாள். அதனால் நான் வந்து அவன் அட்டகதி தினேஷ் இருக்கான், அவன் நடிக வாடா தினம் அப்படின்னு சொல்லி அவன் வந்தான். அவனோட வந்து எனக்கு அந்த அப்படியே எஸ்கேப் ஆகி ரிலேஷன்ஷிப் ஏறிட்டு அப்புறம் நான் ஃபோன் பண்ணி சொன்னேன், ஷூட்டிங் இருக்கு, நான் ஊருக்கு போகிறேன்டின்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஹீரோன்னு சொல்லணும். அவர் 25 நாள் கழிச்சு தான் என் கை டிஸ்லொகேட் ஆகிடுச்சு, ஃபைட் சீக்வன்ஸ் இது இறங்கிடுச்சு. அப்போ தான் ஃபோன் பண்ணி சொன்னேன், இது மாதிரி கை டிஸ்லொகேட் ஆகிடுச்சு, நான் அப்படி ஹீரோ நடிச்சிட்ருக்கேன், 5 நாளில் முடிச்சுட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி. அநியாயம் சார், அவ்வளோ ஒரு வன்முறை இல்லை இதெல்லாம். 25 நாள் எங்கே போனீங்கன்னு தெரியல. இல்லை ஃபோன் பண்ணி சொல்லிட்டு ஷூட்டிங் போனேன்னு சொல்லிட்டு அப்படிலாம் சொல்லலை. சரி, அதெல்லாம் தாங்க மாட்டாங்க, வீட்டில் பயந்துடுவாங்க. அப்படிலாம் செய்ய மாட்டேன், இது சொல்லிட்டு தான் போவேன். தெரியல, பார்க்கில் விளையாடிட்டு இருக்கும்போதே போயிட்டேன் ட்ரெயினில் ஏறணுன்னே சொல்லி, ட்ரெயின் கிளம்பிடுச்சுல, அதனால் ட்ரெயினில் ஏறணுன்னே ஊருக்கு கிளம்பிட்டேன் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிடிக்க முடியாது சொல்லிட்டு. ஸோ அவன் இப்போ நினச்சி பார்க்கும்போது ரொம்ப ஸ்வீட்டு எனக்கு. அவனை வந்து ரொம்ப, அவனுக்கு பெரிய பணம் ஆசை இல்லை, பெருசாக காரம் ரொம்ப நல்லா இருந்தான். இப்போ இப்போயும் தேனிக்கு ஷூட்டிங் போனால், ஏன்னா ஷூட் காலையில் அது அந்த இப்படி இருக்கும், தேனி இன்டர்நேஷனல் ஹோட்டல் இப்படி இருக்கும், இப்படி போனால் இந்த இடத்துல டீக்கடை இருக்கும். சரிங்க, டீக்கடையில் வந்து காலில் மசாலா போட்ட சுண்டல், வெங்காயம்லாம் போட்டுருக்க சுண்டல் பார்க்கவே லட்சணமாக இருக்கும், அது ரொம்ப அழகாக இருக்கும். அது உண்மையாகவே நீங்கள் அழகாக சொல்கிறீங்க. அது டீ கொடுப்பாங்க, டீ அப்புறம் வந்து ஒரு தேங்காய் பிஸ்கட் ஒன்று இருக்கும். தேங்காய் பிஸ்கட்டில் எனக்கு கொஞ்சம் கறி இருந்தால் ரொம்ப பிடிக்கும், அது அந்த கறி நல்லா இருக்கும், அது முக்கி சாப்பிட்டது. கேசரி வாங்கிப்பேன், ஒரு கேசரி கையில் கொஞ்ச நேரங்கள் சாப்பிட்றதுக்கு, ஏன்னா இது சாப்பிட்ட உடனே அது மறந்துடக்கூடாது டேஸ்ட்டு. அதனால் சுண்டலோட கொஞ்ச நேரம் நிற்கணும்ல, அது தேங்காய் பிஸ்கட் அது வாங்கிட்டு போயிடுவேன். முடிச்சுட்டு வந்தால் ஆப்போசிட்டில் வந்து தேனி பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். சரி, இங்கேருந்து இடுப்பு இப்படி போனால் இங்கே பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். பஸ் ஸ்டாண்டில் தான் மிளகு பால் நல்லா போட்டு, இது நாட்டு சக்கரை போட்டு மிளகு மிளகு கிளாஸில் நல்லா குடிச்சிட்டு அப்படி. அதெல்லாம் முருகன் தான், முருகன் தான் நல்லா. இப்போ அதெல்லாம் பண்ண முடியல, பட் இருந்தாலும் எங்கேயாவது வட இந்தியா போனேன்னா அங்கே இந்த மாதிரி ஏதாவது பண்ணி தெரியாத இடத்துல போய் பண்ணிப்பேன் நான். நம்ம தெரியாதுல்ல, அதனால அங்கே போய் பண்ணிக்கலாம். எனக்கு எப்போவுமே யோசனை இருக்கும் தொடர், இந்த குழந்தைகளுக்கெல்லாம் மோட்டிவேஷன் பண்ணும்பொழுது இல்லை பெற்றோர்களுக்கு பேரண்டிங் ஏதாவது அந்த அந்த டாக்கெல்லாம் கொடுக்கும் பொழுது நான் அம்மா வந்து திட்டுவான் குழந்தைங்கிட்ட, நடிக்காதடா, என்கிட்ட விளையாடாத அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு அந்த ரெண்டு துறை தான் வந்து இன்னைக்கு சக்க போடு போடுது. திட்டா சொல்கிற இந்த ரெண்டு துறை தான் இல்லையா, நல்ல புகழ் பணம் செல்வாக்கு மக்களினுடைய இது ரசனை எல்லாத்தையும் வந்து முடிவெடுக்கிறது இந்த ரெண்டு துறையாக இருக்கு. இந்த ரெண்டு துறையில் ஒரு துறைக்குள்ளே நீங்கள் உள்ளே நுழைஞ்சி சரி இங்கே கொஞ்சம் நிறுத்திக்கலாம்
அப்படின்ட்டு நீங்கள் கிளம்பி போன உங்கள் கனவு என்ன? அப்படி என்ன உங்களுடைய கனவு? இங்கேயா? இங்கேயோ எங்கேயோ. நான் ஸ்பிரிச்சுவலாக ட்ரை பண்ணுறேன், இப்போ தான் மெடிடேஷன் வச்சு ட்ரை பண்ணி பார்க்குறேன். கனவான்னு சொல்ல தெரியாது, பட் அப்ரோச் பண்ணி பார்க்குறேன். எதை? என் காற்றை, ப்ரீத்தை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுறேன். இந்த யூனிவர்ஸ் என்ன தெரியல. அமைதியாகிறதுக்கான வழியாது அது? ஆர்ப்பாட்டமான பதட்டமான சூழ்நிலையில் கொஞ்சம் இந்த பிரெத்தை பார்க்குறதோ அல்லது இந்த அமைதியை தேடுறதோ இல்லை ஸ்பிரிச்சுவலாக கொஞ்சம் யோசிக்கிறதோ உங்களுக்கு இது தேவைப்படுது? ஸ்பிரிச்சுவலாக புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுறேன். எனக்கு அது ஆசையாக இருக்குது. சும்மா இங்கே பர்பஸ் இல்லாமல் எதுவும் இல்லை. என் பர்பஸ் ஆஃப் மை பர்த் அந்த மாதிரிலாம் போகிறேன்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் பர்பஸ் ஹவு டு டிஃபைன் அ காட் தெரியல. வேறு ஒரு சமயம் வேறு வேறு கருத்து வருது. ஹவு ஒய் எதுக்கு இந்த மூச்சு காத்துன்னு தெரியல. ஓகே இந்த பிரபஞ்சம் எதுக்குன்னு தெரியல. ஓகே இந்த பிரபஞ்சம் பிரம்மாண்டமானதாக இருக்கட்டும், சக்தி வாய்ந்ததாக இருக்கட்டும், நான் இங்கே என்ன பண்ணுறேன்னு தெரியல. தேடுறீங்க இதெல்லாம் தேடிக்கலாம்? கேள்வி தேடக்கூட இல்லை, எனக்கு தெரியல அது. ஏன் நான் ஒரு பிரயாணம் மேற்கொண்டா இங்கேருந்து நான் வந்து மதுரை போகிறேன்னா மதுரை போகிறேன், மதுரை போகிறேன், மீனாட்சியம்மன் கோயில் போகிறேன், சாமி கும்பிட போகிறேன். ஓகே ஆமாம் போகிறேன், சாமி கும்பிட போகிறேன். நான் தெரியுது எனக்கு பிரயாணம் முழுவதும் தெரியுது. ஒரு முறை நான் காலேஜ் படித்து முடிச்சுட்டு திருப்பதி போகலாம் போகும்போது மொட்டை போட போயிருந்தேன் நான் ஃப்ரெண்ட்ஸோட. போகிற முழுவதும் நான் வந்து ஹரியோட நாமத்தை சொல்லிகிட்டே போகிறேன். நாமத்தை இப்போ நம்மளோட ரொம்ப தீவிரமான பக்தன் அப்போல்லாம் நான் சொல்லிக்கிட்டே போகிறேன். வந்து ஓம் நமோ நாராயணன்மோ சொல்லிட்டே போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன போல் அண்ணன் மூடிட்டு நீ வட சொல்லிட்டே வந்தேன் அப்படின்னு நான் வட சொல்லிட்டே வந்தேன். அவ்வளோ தீவிரமாக நான் என்ன நிறையா கேட்கறதுக்கு நிறையா இருந்தேன் கடவுள்கிட்ட எனக்கு. ஓகே ஓகே. ஸோ இப்போ நான் சொல்வது ஒரு பிரயாணத்தின் காரணம் தெரியுது, ஆனால் இந்த பிரயாணத்தில் என்ன பண்ணுறேன். ஆமாம் சொல்கிறாங்க இது பிரயாணம் இதனால ரெஸ்ட். இஷ்ட தெய்வம் முருகனா? ஆமாம் முருகன்னா ரொம்ப பிடிக்கும். முருகன் பிடிக்கும். குலதெய்வம் வந்து காளி. எங்களுக்கு காளி சீலத்தில் இருக்குது, தைலகுளத்தில். பெரியார் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து வாங்கியிருக்கீங்க. அவர் யாரா பெரியார் கடவுள் மறுப்பாளன்னு சொன்னால் நான் இல்லவே இல்லைன்னு சொன்னேன். அவர் சிந்திக்க சொல்கிறாரு. அந்த வகையில் பார்த்தா கடவுள் ரொம்ப பிரம்மாண்டமானவர் அப்படின்னு சொல்கிறேன் நான். இங்கே வந்து எல்லாமே சமமாக இருந்திருந்தா இன்னொரு மனுஷனை இழிவாக நடத்தாமல் இருந்தா. இப்போ ராஜா சார் சொன்ன மாதிரி தான், ஏற்கனவே கிரியேட் ஆச்சு, அதனால் இல்லை ராஜா சார் ஒருத்தர் வந்தார்னு சொல்கிற மாதிரி. அங்கே பெரியார்னு ஒரு எனர்ஜி தேவைப்பட்டது, பெரியார் உருவாங்க சமுதாயம் தேவைப்பட்டது. அந்த சமுதாயத்தில் இதெல்லாம் இல்லை, நல்லா தான் இருக்குதுன்னா அவர் பெரியார் பிறந்திருப்பார், அவர் எல்லாருக்கும் சாதாமல் இருந்துட்டு போயிருப்பாருன்னு நான் நம்புகிறேன். அந்த தேவை இருந்தது. பெண் அடிமை இல்லாட்டி அவர் பேசியிருக்க மாட்டார்ல. நீங்கள் பாகுபாடு இல்லை, இன்னும் ஒரு மனுஷன் இழிவுபடுத்தாமல் இருந்தால் அவர் பேசிக்க தேவை இருந்திருக்காது. ஏன் வந்து பேச போகிறாரு? அது நீங்கள் எதன் பெயரால் நீங்கள் செய்கிறீங்களோ அதனால் அவர் பேச வேண்டியதாக போச்சு. அது அப்படின்னா இந்த எனர்ஜி சேர்ந்து தான் பெரியார் அந்த ஒரு பெரியார் ஒரு மாபெரும் சக்தியை கிரியேட் பண்ணிச்சுன்னு நான் நம்புகிறேன். அந்த எனர்ஜி மக்களால் உருவானது, பெண்களால் உருவானது, அதனால் அவங்களே கொடுத்தாங்களா தான். யாரும் கருப்பண்ணி சொல்கிறாங்க பெரியார்ன்ற பட்டத்து பெண்கள் தான் கொடுத்தாங்க. பெண்கள் அப்போ அவங்க மனசில் இருந்தது அப்படிப்பட்ட ஒருத்தர் தேவைப்பட்டாங்க, வந்தாங்க. தேவைப்படு அவங்க கிரியேட் பண்ண சுயமரியாதை இயக்கம் அப்படிங்கிற ஒன்றை பெரியார் தோற்றுவித்ததே பெண்களுக்காகத்தான், பெண்களுடைய. இல்லை நான் இதெல்லாம் தாண்டின்னு சொல்கிறேன், இந்த எனர்ஜி இருந்தது, அந்த எனர்ஜி பெரியாரின் வழியாக வெளிப்பட்டது சரி அப்படின்னு சொல்லுவேன். டிமாண்ட் ஆல்ரெடி அவர் வந்து இவங்க யாருமே பெண்களை இழிவுபடுத்தாமல் மற்ற மக்களை கீழே இறக்கி பார்க்காம இந்த தேவை இல்லாட்டி அவருடைய தேவை இருந்திருக்காருன்னு சொல்லுவார். அவர் செஞ்சிருக்கவே மாட்டார்ன்னு சொல்லுவேன். அவரும் கோயில் போய் சாமி கும்பிட்டுட்டு சந்தோஷமாக இருந்தப்பெல்லாம் சமமாக இருந்திருந்தான். இது என்னுடைய ஒப்பீனியன். இது சரிதான். அது அந்த ஏற்றத்தாழ்வுகள் இன்னொரு மனுஷன் இழிவுபடுத்தணும் எண்ணம் தான் அங்கே அவரை வந்து அடித்து உடைக்க சொல்லுது எல்லாத்தையும். எல்லாம் எல்லாம் அதுதான் அவர் பேச வச்சது. இல்லாட்டி அது தேவையே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். அவ்வளோதான் கடவுள் என்னை பொறுத்தான். கடவுள் நம்பிக்கை நல்லது. ஏன் நல்லதுன்னா கடவுள் நாளைய ஹோப்பு தேவை, உங்களுக்கு ஒரு பிடிப்பு தேவை, புலம்புறதுக்கு ஒரு ஆள் வேணும், அந்த ஆள்கிட்ட பவர் இருக்கணும். அவர் கடவுள் சொன்னீங்க. என் தேவைகளை சொல்கிறதுக்கு ஒருத்தர் தேவை. ஆமாம் கஷ்டமாக இருக்குது, எப்படியாவது என்னை காப்பாற்றுன்னு சொல்கிறதுக்கு ஒருத்தர் வேணும். சரி அவர் அவர் ஒன்றுமே பண்ண மாட்டார்னா அவர்கிட்ட போய் என்னத்து புலம்புறது? அவர் சக்தி வாய்ந்தவர், செய்வார் செய்வார் நம்பிக்கை. அந்த அந்த சக்தி எங்கேருந்து வரணும்? அவர்கிட்டருந்து வராது, உங்ககிட்டருந்து வரும். ஆனால் நம்பிக்கை அவர் கொடுக்குறாருன்னு அர்த்தம். அதான் நான் கேள்விப்பட்டேன், ப்ரேயர் அப்படிங்கிறது வந்து சூழலை மாற்றாது, சூழலை எதிர்கொள்வதற்கான சக்தியை தரும்.
அதுக்காக தான் ப்ரேயர் பண்ணுறதே அப்படின்னு சொல்லி. எனக்கு அது தெரியாது, எனக்கு அது அதெல்லாம் தெரியும். எனக்கு ஒரு வேலை செய்யணும், அந்த வேலைக்கு நான் தனியாக போனால் பயமாக இருக்கு. கூட்டு கடவுளை கூட்டு போனால் தைரியம் வருது, ஏன்னா அவர் சக்தி வாய்ந்தவர். அவர் அதனால் அவரை கூட்டு போகிறேன்னு சொல்லுவார். நான் எனக்கு நீங்கள் வந்து மாஸ்டர் படத்தில் நடிச்சிங்க இல்லையா, அந்த விஜய் சாரோட என்ன அனுபவம்? ரொம்ப நல்ல மனுஷன் அவர், ரொம்ப நல்ல மனுஷன். ரெண்டாவது என்னை ரொம்ப அழகாக பார்த்துக்கிட்டாரு. அப்புறம் இம்ப்ரெஸ் பண்ணும்போது கேட்பேன் சார், எனக்கு அவர் ஒரு ஐடியாவில் வந்திருப்பார்ல, இப்போ அவர் மிகப்பெரிய ஆளுங்க, அவர் ஒரு ஐடியாவில் வந்திருப்பார். நம்ம சும்மா சின்ன பிள்ளை மாதிரி அப்படி இப்படி இம்ப்ரெஸ் பண்ணால் அவர் என்னவா எடுத்துப்பா, டிஸ்டர்பன்ஸ் ஆகிடும்போன்னு நினச்சேன். சார் உங்களுக்கு ஒன்றும் தொந்தரவு இல்லையே சார் அப்படின்னு. நண்பா நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள் அப்படின்னு, அது ரொம்ப முக்கியமானது. நான் வாட்டுக்கு அதை பண்ணி அதை தொந்தரவு பண்ணக்கூடாது. ஆனால் நான் இம்ப்ரெசேஷன் பண்ணுறப்பில் ஏதாவது அப்படி இப்படி பண்ணிட்டுருப்பேன். அதை அவர் வந்து ரசித்தார், அவர் ரசித்ததுனாலேயே எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட் வந்தது, நம்பிக்கை பிறந்தது. லோகேஷ் அவன் எனக்கு தம்பி மாதிரி. ஸோ அதனால் எல்லாமே சேர்ந்து ரொம்ப அழகாக வந்தது. டப்பிங்கில் வந்து நான் கொம்பு வச்சு பண்ணது வந்து டப்பிங் போனேன், நான் போன சொன்னாங்க சவுண்ட் வச்சுட்டாங்க. விஜய் சார் வந்து அதை பார்த்துட்டு கை தட்டி சிரிச்சிட்டாரு, அப்படி கொண்டாடிட்டாரு. நாங்கள் என்ன எமோஷனலாக பண்ணி வச்சுருக்கேன், இந்த மனுஷன் வந்து கொம்பு வச்சு இப்படி பண்ணிட்டுருக்காரு அப்படின்னு ரசிச்சிருக்கேன். ஆக்சுவலாக சொல்லப்போனால் இந்த இடத்துல நான் அதை சொல்லவும் விரும்புகிறேன். அந்த படத்தில் ஒரு மூமெண்ட்டாக ஒரு அஞ்சாறு மூமெண்ட் இருக்கும். இன்ட்ரோல் பிளாக்கு, இந்த கொம்பு வச்சது, ஆஸ்ட்ரிச் கதை, பாபா அதிர ஊட்டாண்ட, இந்த மாதிரி ஒரு அஞ்சாறு. விஜய் சார் மட்டும் இல்லை, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போகுது அப்படின்னு அவர் கண்ணை காமிச்சிருந்தா போ, இவ்வளோ கூட தேவையில்லை, கொஞ்சம் டாமினேட்டிங் ஆகிடாதா அப்படின்னு கேட்டிருந்தா கூட அது கட் ஆயிருக்கும். அவர் அவர் நினச்சிருந்தா அது கட் பண்ணியிருக்க முடியும். ஐம் வெயிட்டிங் தான் இருந்த வசனம். நான் லோகேஷனு ஐம் வெயிட்டிங் ஏன் சொல்லணும், நான் சொல்லட்டுமா இப்படி அப்படின்னு. வாத்தி நான் சொல்ல போகிறது ஒன்றும் உனக்கு புதுசு இல்லை, இருந்தாலும் நான் சொல்கிறேன் நீ கேளு, அந்த மாடுலேஷன் வேறு இருக்குது, நான் சொல்கிறேன் நீ கேளு, ஐம் வெயிட்டிங். அண்ணா வேணா அண்ணா சரிடா, நான் ஒரு நல்ல பாஸ் விட்டு சொல்கிறேன்டா, வேணா நான் தூக்கிடுறேன் நீ அப்படின்னு சொன்னேன். அங்கே ஒரு பாஸ் விட்டுருப்பேன். வாத்தி நான் சொல்ல போகிறது ஒன்றும் உனக்கு புதுசு இல்லை, இருந்தாலும் நான் சொல்கிறேன் நீ கேளு, ஐம் வெயிட்டிங் மட்டும் தேவைப்பட்டால் அந்த முன்னாடி தூக்கிட்டு ஐம் வெயிட்டிங் மட்டும் வச்சுக்கோ, நல்லா இருக்கும் அந்த பாஸ் இந்த கூட எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி தான் கொடுக்குறீங்க. அப்போ அப்படி தான் சொன்னது அது. அந்த இது எல்லாமே வந்து அழகாக தூக்கக்கூடியது தான் அது. ஆனால் அவர் வந்து நல்லா இருக்கு, அவர் சிறப்பாக பண்ணியிருக்காரு அப்படின்னு அவர் அவருடைய பெருந்தன்மை முக்கியமானது. உங்களை நான் எங்கே பார்த்தேன்னா, வாலி சாருடைய இறப்பு, மழை, நீங்கள் ஒரு டூ வீலரில் வரீங்க. அப்படியா? வந்து அந்த நல்ல மழையில் நனைஞ்சி அப்படி உள்ளே வந்து அவரை பார்க்குறதுக்காக வரீங்க. அப்போ நான் அப்போ வந்து இந்த பண்ணையாரும் பத்மினியும் பாட்டில் இருந்தார். அந்த டைமில் வந்து உங்களை பார்க்குற ஒரு கவிஞர்கள் கவிதைகள் அந்த விஷயங்களில் உங்களுக்கு இருக்கிற ஈடுபாடு, பண்ணையாரும் பத்மினியும் அவ்வளோ ஒன்றும் பெருசாக போகலை அப்படிங்கிற அந்த இழப்பு, இதெல்லாம் எப்படி அந்த 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 எமோஷன்ஸை கொஞ்சம் பகிர்ந்துக்கோங்க. சில சமயம் நான் முன்னாடி ஒரு நம்பிக்கை வச்சுருந்தேன், நம்ம வேலை நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு. அது பேர் திமிரு. அதாவது நம்ம சரியாக வேலை செய்கிறோமே அப்புறம் என்ன அப்படின்னு நினச்சிட்டேன். ஸோ வேலை தனக்கான எல்லாம் செஞ்சுக்கோம் அப்படின்னு நினச்சிட்டேன். நல்ல படம் நடித்தா போதும், அது பாட்டுக்கு வேலை செஞ்சிடும் அப்படின்னு நினச்சிட்டேன். அப்புறம் அதோடய விளைவு தான் நிறையா நடந்துருக்கு. நம்ம நல்ல படம் பண்ணாலும் யாருக்கு பண்ணுறோன்னு இருக்குது, எப்படி பண்ணுறோன்னு இருக்குது. இப்போ வியாபாரத்தை பற்ற தெளிவு இருக்கிற தயாரிப்பாளர் பண்ணணும், காசு இருக்க எல்லோரும் தயாரிப்பாளர் கிடையாது. ஆடாடா வியாபாரத்தை பற்றி ஷார்ட்டு ஆக்ஷன் கட்டு சொல்கிறவங்களாம் டைரக்டர் கிடையாது. எதை காமிக்கணும், அதை எப்படி காமிக்கணும், எவ்வளோ நேரம் காமிக்கணுங்கிற தெளிவு இருக்கணும். அவனுக்கு தான் படம், அவள் தான் டைரக்டர், அந்த மாதிரி தான் அது. ஸோ தயாரிப்பாளர் அப்படி தான் இருக்கணும். எனக்கு இந்த மாதிரி நிறையா படத்துக்கு நடந்திருக்கு. ஓகே, நான் வந்து அதை முதல்ல இருந்து அந்த இதில் படம் வந்து பேசும், நின்னும் பேசும், அது என்ன அப்புறம் வந்து காலந்தள்ளி பேசி என்ன பிரயோஜனம் அப்படின்னு ஆயிடுது. அப்போ தயாரிப்பு கதையை தேர்ந்தெடுக்கிறது எவ்வளோ முக்கியமோ, நிறைய படம் சொல்லுவாங்களே, இப்போ நீங்கள் சொல்கிற படமாக இருக்கட்டும், இப்போ நான் தான் தயாரிப்பாளர் எனக்கு லாபம் படுத்துக்கு, பட் ஆனால் நானே அதை ஒழுங்காக பண்ணல, அப்போ நானும் அது சரியில்லாத ஒரு ஆள் தான். நிறைய படம் பம்ப் அது தெரிஞ்சிடும், அது எப்படி போட்டு கணக்கு போட்டு வைக்கிறதுன்னு தெரிஞ்சிருக்கணும் எனக்கு.
ஸோ அது ரொம்ப முக்கியமானது. ஒரு வியாபாரம் பண்ணுறேன்னு முடிவு எடுத்துட்டோன்னா என்ன தயாரிப்பு இருக்குது, என்ன செலவு, இதுக்கு மார்க்கெட்டிங் எவ்வளோ பண்ணலாம், எப்படி பண்ணலாங்கிற வரைக்கும் கணக்கு போடணும். அப்படி தான் பார்த்து ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணணும், ஒரு கணக்கு இருக்குது. ஸோ அந்த அறிவு வர்றதுக்கே ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ஸோ நல்ல படம் பண்ணுறோம், லேர்ன் பண்ணுறோம், அந்த எக்ஸைட்மெண்ட்லேயே பாதிப்புள்ளே போயிடுச்சு. லேர்ன் ஏன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ண பண்ண லேர்ன் பண்ணிட்டே இருந்தோம். ஸோ இது ஒன்று காரணம். இப்போ வந்து தயாரிப்பாளர் தேர்ந்தெடுத்து, இயக்குனர் பார்த்து, டெக்னீஷியன்ஸ் வரைக்கும் பார்த்து, முன்னெல்லாம் வேறு யாராவது பண்ணுவாங்க, வெறும் என் பங்குக்கு கொண்டு போவாங்க, இப்போ அப்படி இல்லை. யார் மியூசிக், யார் தயாரிக்கிறாங்க, யார் வந்து இயக்குறாங்க, எந்த மியூசிஷியன் போடலாம், எந்த சினிமோட்ராஃபர் இருக்கலாம், எந்த டான்ஸ் மாஸ்டர் இருக்கலாம், யாரெல்லாம் குவார்டிஸ்ட் இருக்கலாம் அப்படின்ற வரைக்கும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிற ஆர்வம் வருது. யாரெல்லாம் இருக்கணும், யாரெல்லாம் இருக்கும், சரியாக யாரெல்லாம் இருக்க முடியும், யாரெல்லாம் இருக்கலாம், எப்படி கேரி பண்ணுறது அப்படிங்கிறதுல உத்தரவு இல்லை, கலந்துரையாடலில் நானும் இருக்கிறேன்னு சொல்லுவார். நான் இயக்குனர் அதை டிஸ்கஸ் பண்ண வேண்டிய கட்டத்தில் இருக்கும். உனக்கு கதையை கேட்டு முடிச்சிட்டோன்னா ஓகே, யார் இல்லை, யார் என்னோட முடிச்சிருப்போம், அப்படி இல்லை, யாரெல்லாம் இருக்கிறாங்க, எப்படி அங்கே பேசுவோம், பேசி பார்ப்போம், அவங்களோட தாட் என்ன இருக்குது, இயக்குனர் என்ன நினைக்கிறது, இது எப்படி வரப்போகுது, எல்லா வகையிலையுமே அது இருக்குது. நடித்து முடித்தா முன்னாடி வந்து சாதாரண சொல்லிட்டுருவேன், எடிட்டர்கிட்ட சொல்லிட்டுருவேன், நான் நடிக்கும்போது அதில் ஒரு ரிதம் இருக்கும், அந்த ரிதம் மிஸ் பண்ணாமல் கட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஆமாம், ரிதம் இல்லாமல் என்னோடய சீன் வந்து ஒரு மியூசிக் கம்போசிஷன் போல் இருக்கும்னு ஆசைப்படுவேன் நான். அதனால் வந்து அது ரிதம் இருக்கும்னு கன்ஃபார்மாக, அது முடிஞ்ச முயற்சி பண்ணுறேன் நான். ஆனால் எடிட்டர் சொல்லுவேன், அதை பார்த்து கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன் நான். சீனை முன்னு சீனை தூக்கிடுங்க, பேருக்கு சீனை வச்சு இது பண்ணாதீங்க அப்படின்னு. ஒரு சில படத்தில் அப்படி ஆயிடுச்சு, சீனெல்லாம் நல்லாயிருக்கும் வச்சுருப்பாங்க, ஆனால் சீனோட மொத்த உருவம் இவங்களுக்கு தெரியும், இவங்க மைண்டில் இருக்கும். ஆ, வெட்டிச்சின்னு தான் அங்கே வச்சுருப்பாங்க, ஒரு நிமிஷம் சீனை வெட்டி 15 seconds வைக்கும்போது இவங்களுக்கு மைண்டில் 45 seconds இவங்க மைண்டில் இருக்கும், அதோட தான் இவங்க பார்ப்பாங்க அந்த சீனை. ஆனால் ஆடியன்ஸுக்கு அது 15 seconds தானே தெரியும். அப்போ அது ஒரு கணக்காச்சு. இந்த மாதிரி நிறைய தவறுகள்லேருந்தும் ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்து கற்றுட்ருக்கோம். ஸோ எல்லாமே சேர்ந்து நெல்லு தானே வருவோம். இதுதான் வருது. வாலி சார் வந்து அது சொல்லணும், வாலி சார் பற்றி சொல்லிடுறேன். அவ்வளோ பெரிய கவிஞர், இந்த உனக்காக பிறந்த என்ன பாட்டு எழுதிட்டு அனுப்பிட்டு அருணுக்கு வந்து இது வந்து டம்மி லிரிக்ஸ் தான், உங்களுக்கு வேறு அனுப்பிட்டோன்னு இப்போ எழுதிட்டு அதை ஃபோனில் பாடி வேறு காமிக்கிறாருன்னா அவர் யோசிச்சு பாருங்க. அவர் இன்வால்மெண்ட், இன்வால்மெண்ட்டு, ரெஸ்பான்சிபிலிட்டி, ரெஸ்பெக்ட். அவர் இன்னும் அப்போ முதல்ல பாட்டு எழுத வந்த வாலி சார் இன்னமும் அங்கே இருந்திருந்துருக்காரு. அந்த படம் வரைக்கும் இருந்திருக்காரு, பணியாற்பது வரைக்கும் இருந்திருக்காரு. அவர் எத்தனை பேரை எவ்வளோ பெரிய ஜாம்பானில் பார்த்துருப்பார், எவ்வளோ பெரிய ஆள் இன்ட்ராக்ட் பண்ணியிருப்பார், எவ்வளோ வாசிச்சிருப்பார். ஆனால் சாதாரணமாக அப்போ அவர் வந்து D40 ஒரு ஃபங்க்ஷனில் பேசியிருப்பார். யாராக இருந்தாலும் சரி, ஞாயிறுக்கு கீழே இருக்க அத்தனை பேரும் ஒன்று தான்ற மாதிரி ஒரு அப்படின்னு ஒரு வரும். நீங்கள் டிஃபார்ட் பாருங்கள், நீ அரசனாக இருந்தாலும் சரி, சாதாரணம் இருந்தாலும், ஆனால் அந்த ஞாயிறு கீழே இருக்க எல்லாருமே ஒன்று தான். சூப்பியாக சொல்லியிருப்பார். அந்த எண்ணம் அவருக்குள்ளே இருந்திருக்கனால தான் அவர் அங்கே வந்து அதை சொன்னேன். காலம் கடந்து எந்த கலைஞன், எந்த கவிஞன், எந்த தலைவன் நிற்கிறான் அப்படின்னு நீங்கள் ஒரு வரலாறு பார்த்தீங்கன்னா, அப்பெல்லாம் இப்படி தெரியும், அப்போ எப்படி, அதான் வந்து இப்போ இப்போ இந்த வினாடியில் எப்படி போயிட்டு இருக்குது. அதான் அந்த அப்பா அப்படின்னு சொல்லி அப்படி ஃபோல் வந்துச்சு அப்படி சொல்லி. சரி சரி சரி, அந்த அப்பா இல்லை, அப்போ எப்படி. அதுக்கப்புறம் 95 நின்னது அவங்க பொண்ணு, அதுக்கப்புறமா 2015 நின்னது அவங்க பொண்ணு.